மாத்திட்டே இருக்கும். என்ன நீங்க வாங்கிட்டே இருக்கணும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கணும். முதல்ல கம்ப்யூட்டர் வரும்போது 5 GB வரும், அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா 500 GB, ஒரு 1 TB 10 TB வருதா? ஆனா இப்ப இருக்கிற டெக்னாலஜி ஒரு லேப்டாப்ல 1000 TB கொடுக்கலாங்க, முடியும் கம்ப்யூட்டர் கம்பெனியால முடியும், கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு பிசினஸ் இப்ப ரெடி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க கொடுக்கணும். இந்த ஆவணம் மொத்தத்தையும் கொடுத்து போட்டு அப்ப கேட்டுருப்பாங்க, என் பிளேஸ் எனக்கு 1 ரூபாய் கூட என்ன தர மாட்டாங்க, போட சொல்லிட்டுருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க, சந்தோஷமா இருப்பாங்க. டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சுட்டு இருக்கணும். ஒரு முக்கியமான விஷயங்க, டெய்லி 1 மணி நேரம் கிரியா யோகத்துக்கு ஒதுக்குங்க சொன்னீங்களா? டெய்லி 1 மணி நேரம் பொண்டாட்டிக்காக ஒதுக்கித்தான் ஆகும். எதுக்கும் ஒதுக்குறீங்க, பெண்களுக்கு என்ன காசு? எப்பேற்பட்ட பெண்ணா படிச்சு பட்டம் வாங்கி கோடிக்கணக்காக சம்பாதிக்கிற பெண்ணா இருந்தாலும், ஏபிசி தெரியாத கிராமத்துக்கு பெண்ணா இருந்தாலும், ஒரே ஒரு மனசுல ஆசைங்க, சம்பாதிச்ச பணத்தை எங்கிட்ட மொத்தமா கொண்டு வந்து கொடுக்கணும், டெய்லி 2 மணி நேரம் எங்கிட்ட பார்த்து பேசணும். இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற ஆசையே கிடையாது. அவ்வளவுதாங்க. என்ன பண்ணணும், இருக்கிற எல்லா செல்போனையும் பிசினஸ் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு டெய்லி இது ஒரு டைம் ஒய்ஃப்ட்டு சும்மா உட்காருங்க, ஒண்ணு நீங்க பேச வேண்டாம், சும்மா உட்காருங்க. அவங்க வாட்டி வெட்டியே பேசிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவீங்க, அவங்க வாட்டி பேசிட்டு இருப்பாங்க முக்கியமான விஷயத்தை பத்தி. எதுக்கு எங்க செருப்பு பிஞ்சு போச்சு, முக்கியமான விஷயத்தை பேசிட்டு இருப்பாங்க. நீங்க ஒண்ணு போகணும், சும்மா இருந்து போறதுக்கு சொல்லுங்க சார், ஓகே சார் வச்சுட்டு நீங்க சொல்லுவீங்க, இல்லமா முக்கியமான போடணும். கோபம் வரும் செருப்பு பிஞ்சு சொல்றத விட என்ன முக்கியமான விஷயம், அவங்க பிரச்சனை அவங்களுக்கு. உங்க முக்கியமான பிரச்சனை நீங்க ஆபீஸ்ல வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள போய் 1 மணி நேரம், அதாவது 1 மணி நேரம் மட்டும் உங்க பொண்டாட்டி இருக்கும் பொழுது போன் பேசாதீங்க. போன் வரும்பொழுது, ஒரு பொண்டாட்டி போன் வரும்பொழுது பேசிட்டு இருக்கும் பொழுது போன் வரும், பார்த்துட்டு பேசிட்டே கேட்டே இருங்க. அவன் கேட்பாங்க, நீங்க போன் வருங்க, விடு மேனேஜர் சும்மா எல்லாம் கூப்பிட்டு பாரு, அதோட முக்கியம் பேசி பாருங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு. மேனேஜரை மதிக்க கூடாது பொண்டாட்டி கிட்ட, அவ்வளவுதான். அதே மாதிரி போன்ல பேசும்போது முக்கியமான விஷயங்க, போன்ல பேசும்போது எப்படி பேசணும் இருக்கு. இவரு ஆபீஸ் போயிருப்பாரு, பெரிய கான்ஃபரன்ஸ், இவருக்கு பதக்கம் கொடுப்பாங்க, இந்த வருஷம் இவரு தான் அதிக பிசினஸ் பண்ணாரு, பெரிய பெரிய ஆபீஸ் வந்திருப்பாங்க, கொடுப்பாங்க. ஒய்ஃப் போன் பண்ணுவாங்க, இவர் மீட்டிங்ல உட்காந்துருப்பாரு, முக்கியமான மீட்டிங் அப்புறம் முக்கியம் வச்சிருவாரு. எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா, அவங்களை விட உலகத்துல முக்கியமான ஒரு விஷயம் கிடையாதுங்க. நீங்க மெடல் வாங்க என்னவோ பண்ணுங்க, அதான் தெரியாது அவங்களுக்கு. இவர் எடுத்த உடனே ஹே ஒய்ஃப் கூப்பிடுவாங்க, ஹே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு எனக்கு மெடல் கொடுத்தாங்க, நான் தான் உலகத்துலேயே ஃபர்ஸ்ட் பிசினஸ் பண்ண, அப்படி பீதிக்குவீங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, அது உங்களுக்கு தாவிடலாம் கிடையாது, அதெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க, கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் அவர் பெருமை கிடையாது. ஆம்பளை படுற பட்டம் அதெல்லாம் பெண்களுக்கு பிடிக்காது, அதெல்லாம் வேண்டாம். இதே ஒரு போன் எடுத்த உடனே ஹே என்ன சாப்பிட்டியா கேட்டு பாருங்க, அதில் சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. சாப்பியா என்ன பண்ற, உடம்பு எப்படி இருக்கு, தலைவலி சொன்னியே, என்னாச்சு, 4 வார்த்தை கேட்டுட்டு அப்புறம் இந்த இதுமா மீட்டிங் ஆமாம், நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தா படி தான் மதிக்கூடாது, கேவலம் பேசணும். இந்த ஆம்பளை இருந்து பண்ணுவாங்க, தன்னுடைய கிருமியை பேசி பேசி கோபப்படுத்திடுவாங்க, நான் இப்படி பண்ண தெரியுமா அப்படி பண்ண தெரியும், அதெல்லாம் இவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு என்ன தேவை, ஃபோன் பண்ணா முதல் வார்த்தை பாருங்க, அந்த முதல்ல பேசுறது அவங்களை பத்தி இருக்கணும், அதுக்கப்புறம் பிசினஸ் பத்தி பேசுங்க, பெருமையை பத்தி பேசுங்க, கால எதை பத்தி கூட பேசுங்க. முதன் முதல்ல அந்த பெண்கள்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேசி முடிச்சிருங்க, அப்புறம் கதையெல்லாம் பேசுங்க. இது இவங்களுக்கு பெண்களுக்கு பேச தெரியுமா, முதன் முதல்ல ஆம்பளைக்கு போன் பண்ணீங்கன்னா தயவு செய்து பால் வாங்கிட்டு வாங்க, கீரை வாங்கிட்டு வாங்க, இந்த கதையெல்லாம் பேசாதீங்க. முதன் முதல்ல உங்களுக்கு தெரியுமா இல்லையா அவர் ஆபீஸ் எப்படி எல்லாம் வேலை செய்யறாருன்னு, போன் பண்ணுவாங்க, இன்னைக்கு எப்படிங்க மேனேஜர் வந்து மீட்டிங் சொன்னீங்க நடந்துச்சா, முதல்ல அதை பேசுங்க. அவங்களுக்கு பிடிக்குமா இல்லையா, நான் ரெண்டு பேருக்கு மாத்தி மாத்தி பேசுறேங்க, நான் பெண்களை மட்டும் சொல்லல, ஆண்களை மட்டும் சொல்லல, இவங்க சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், யாராவது விட்டு விட்டு கொடுக்கணும். அப்ப ஆண்களுக்கு போன் பண்ணும்போது தயவு செய்து முதல்ல அவங்க பெருமையை பேசுங்க, ஏங்க இன்னைக்கு பதக்கம் கொடுத்துட்டாங்களா, மெடல் வாங்கிட்டீங்களா, இன்னைக்கு எப்படி பிசினஸ் நல்லா பண்ணீங்களா, எப்படிங்கன்னு பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏங்க வரும்போது ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டாங்கன்னு சொல்லுங்க, 7 பாக்கெட் வாங்கிட்டு வருவாங்க. ஒருத்தருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா முடிஞ்சு போச்சு. ஆண் பெண் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டு வரும்போது என்ன தெரியுங்களா, சேம் சைக்காலஜி தான். ஆண் வீட்டில் இருக்கும் பொழுது பெண் வேலையை விட்டு வந்தா அப்ப கொஞ்சம் மாறிடும்,
ஒருவேளை ஆம்பளை வீட்லயே இருந்து பொம்பளை வேலைக்கு போயிட்டு வந்தா அந்த உள்ள வராங்க இல்லைங்களா, சொன்ன பாத்தீங்களா, அப்போ பெண்கள் உள்ள வரும்போது அவங்க மேல டிஸ்டர்ப் பண்ணப்படாங்க. அந்த மாதிரி இடத்து பொறுத்து மாறிடும். இன்னொன்னு, பெண்கள் எப்ப வேலைக்கு போறாங்களோ அவங்க பாதி ஆம்பளை சைக்காலஜிக்கு வந்துடுறாங்க. இப்பெல்லாம் பல நாடுகள்ல ஆம்பளை ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க. இது என்ன தெரியுமா, ஒரே நிமிஷம் தான் கூட இருக்கு இல்லையா, போ அப்படின்னு தொடர்ந்து விட்டு வேலை மாத்திக்கலாம். எது தெரியுமா, இவங்க புத்திசாலியா மாறிட்டாங்க அவ்வளவுதான். சோ ஆப்போசிட் வேல்யூஸ் தாங்க அட்ராக்ட் ஆகும். எப்ப பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சு ஆண்கள் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ, ஒரு ஆம்பளைக்கு பொம்பளைக்கு உள்ள அட்ராக்ஷன் இருக்காதுங்க, ஆப்போசிட்டா இருக்கும். ஆம்பளை அதிகமா பேசுறதா இருந்தா, பொம்பளை பேசாம இருந்தா தான் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாதான் மேட்ச் ஆகும். ஆம்பளை அதிகமா பிசினஸ் பண்ற ஆளா இருந்தா, பொம்பளை புத்திக்கு வேலை கொடுக்காத ஆளா இருந்தாதான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்த முடியும். ஏன் தெரியுமா, சொன்ன பாத்தீங்களா, நமக்கு ஒரு டிஃபிஷியன்சினா அது வைஃப் எடுப்போம், வைஃப் டிஃபிஷியன்சி நம்ம கிட்ட இருப்பாங்க. ரெண்டு பேரும் பிசினஸ் மேல என்ன ஆகும், ரெண்டு பேரும் புத்தி ஒர்க் பண்றாங்களா, ரெண்டு பேருக்கு ஒரே டிஃபிஷியன்சி இருக்குமா, ரெண்டு பேரும் ஒன்னு சேரும் பொழுது திருப்தி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, வேற எங்கேயாவது தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க, என்ன ஆகும், பிரச்சனை வரும். ஆப்போசிட்டா இருக்கும். பெண்கள் அதிகம் பேசுறவங்களா இருந்தா ஆண்கள் பேசாம இருந்தாதான் அங்க சந்தோஷம் கிடைக்கும். இப்படி ஆப்போசிட் வேல்யூஸ் தான் ஒண்ணு சேர முடியும் புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் வேலைக்கு போறது நல்லது கிடையாது, குடும்பத்துக்கு நல்லது கிடையாது, பணம் வேணா வரும், குடும்பத்துக்கு நல்லது கிடையாது. ஒண்ணு அவங்க அழைச்சிட்டு நீங்க சும்மா இருங்க, என்ன கேட்டா என்ன யாரும் கட்டிக்கிட்டு இருந்தா நாங்க வேலைக்கு அழைச்சிட்டு நான் சும்மா இருப்பேன், அப்படி வந்து வேலை செஞ்சு சம்பாதிக்க அவசியம் கிடையாது. நீங்க சம்பாதி நான் பேச வைத்து இருக்கேன், என்ன வேணும் நான் சமைச்சு கொடுக்குறேன், என்ன வேணும் ஆசைப்படுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ உன்னை கல்யாணத்துக்கு நல்லா லவ் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல் இருக்கிற நர்ஸ்ன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வந்தனே, இன்னைக்கு இவனுக்கே மாட்டேன்னு ஏமாந்து போயிடுவாங்க. ஒரு சில வீட்டை பொண்ணு பார்க்க போவாங்க, ஒரு பொண்ணு இருக்கும், சொல்லுவாங்க, பேசவே பேசாத பொண்ணு, சொல்லுவோம் எல்லாரும், இந்த பொண்ணு பேசவே மாட்டா, அமைதியாவே இருப்பா, எழுந்து வாழ்ந்து வார்த்தை காணுறதுலாம் அவ்வளவு கஷ்டம் இல்லை. கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துடனே வாய அடைக்க முடியாது, பேசிட்டே இருக்குங்க. ஏன் தெரியுமா, பிறந்த வீட்டில் பேசாம இருந்து 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 அந்த பொண்ணுக்கு பேசணும்னு ஆசைங்க, அந்த வீட்டில் சுச்சுவேஷன்ல அடக்கி வச்சிருப்பாங்க. ஏங்கிட்டு இருக்கோம், இந்த புருஷனோட வீட்டில் வந்தோடனே வாயை திறக்குங்க பாருங்க, வாயை மூடவே மூடாது, இவருக்கு பிரச்சனை வந்துடும். பொண்ணு பார்க்கும்போது அமைதியாக பேர் வாய் பேசுறாங்க. அதே மாதிரி வாயாடி குழந்தைக்கு சொல்லுவாங்க, இந்த பொண்ணு ஓவர் வாயாடி பேசி சின்ன வயசுலேருந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, அம்மா கல்யாணம் பண்ணி பாருங்க வாயே பேசாங்க. ஸோ ஆப்போசிட்டா மாறுங்க. ஒரு பெண் வந்து அம்மா வீட்டில் இருக்கும்பொழுது இருக்கிற கேரக்டர் ஆப்போசிட்டா இன்னைக்கு வந்து மாறும். இது புரிஞ்சுக்கிட்டா போதும், இது புரியாம பல பேர் ஏமாந்து போயிருக்காங்க. எப்போ பெண்கள் புத்தி அதிகமா பயன்படுத்தி பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க பாதி ஆம்பளை சைக்கிள் வச்சு வந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சமா டீல் பண்ணா போதும். நான் சொல்றது 100% வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தான் இப்ப சொன்னதெல்லாம் பொருந்தும். எப்ப ஆபீஸ் போயிட்டாங்களோ என்ன பண்ணணும், அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். சோ இது நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த இயல்பான அந்த தன்மை அப்படியே தான் இருக்கும். என்னதான் ஆபீஸ் போனாலும் அந்த இயல்பு தன்மை இருக்கும். அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேலைக்கே போறது இல்லைங்க, வீட்டில் இருக்கா வச்சுங்களேன், எப்படி தெரியுமா இருக்கும், அவ பாதி பெண்ணா மாறிடுறாங்க. அந்த ஒய்ஃப் வீட்டுக்கு வந்தோடனே இவங்க பேச ஆரம்பிப்பாங்க, ஏ மாமா வந்துட்டியா, நீ நான் என்ன பண்ண தெரியுமா, பால் குக்கர்ல வச்சிருந்தது நீனும் போட சாப்பிட்டு போயிடுச்சு கதை சொல்லிருப்பாங்க, பாத்துக்கீங்களா, அவ்வளவுதானே. ஒண்ணு இல்லைங்க, வீட்லயே இருந்தா அது வேற சைக்காலஜி, வெளிய பிசினஸ் பார்த்துட்டு வந்தா வேற சைக்காலஜி. சில பெண்கள் இருக்காங்க, சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, பெரிய கம்பெனி வச்சிருப்பாரு அப்பா, ஒரே பொண்ணு எப்படி வளர்ப்பாரு, பேசும்போதே ஏய் பிசினஸ் நீத நாளைக்கு பாத்துக்கணும், பிசினஸ் வர சாத்தி இருப்பார், பாத்துருக்கீங்களா, இந்த விஜயசாந்தி மாதிரி மன்னன் படத்துல வர விஜயசாந்தி மாதிரி ஒரு பிசினஸ் நடந்து வருவாரு, அந்த பெண்ணுக்கு நான் சொல்ல செய்ய ஒத்து வராரு.
ஏன்னா அது 24 வருஷம் சின்ன வயசுல இருந்து தன் அப்பாவின் பிசினஸை காப்பாத்துறது எப்படின்னு யோசிச்சிருக்குமா? அங்க போனா சைக்காலஜி மாறி போயிடும். அவங்களுடைய ஆம்பளை சைக்காலஜி மாறி வாங்க. அவங்க ஒரு சில ஆம்பளை இருப்பாங்க வீட்டுல அப்படியே பொத்தி பொத்தி வளர்த்திருப்பாங்க. அம்மா அப்பா பாசத்தை கொடுத்து செல்லமா வளர்த்து வளர்த்திருப்பாங்க. அது எல்லாம் பொம்பளை சைக்காலஜில இருக்கும். நான் சொல்றது 99% ஆண்கள் இப்படி இருக்கும். சில விதிவிலக்குகள் இருக்கு இல்லைன்னு சொல்லல. சில ஆண்கள் பெண்கள் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அழுது இருப்பாங்க, பொண்டாட்டு பேசவே மாட்டேங்கிறாரு, அழுது போலாட்டு போயிட்டே இருக்காரு, அப்படியே மாறி கிடக்கும். ஒத்துக்கிறாரு எல்லாத்துக்கும் அப்படி இருக்காரு. மேஜரா இப்படி இருக்கும், மேஜரா அப்படி இருக்கும். அப்ப எனக்கு தெரிஞ்சு என்னோட அட்வைஸ் என்னன்னா, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுங்க. இவங்க வீட்டுல இருந்து எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினாதான் அது அங்க சரியா இருக்கும். அவர் அங்க போய் பிசினஸ் பார்த்தா தான் வீடு ஒழுங்கா இருக்கும். இப்ப என்ன ஆகுது, பிசினஸ் ஒழுங்கா இருக்கிறது இல்ல, வீடு ஒழுங்கா இருக்கிறது இல்ல. ஏன் இப்ப எல்லாம் சண்டை வருது? எப்ப பார்த்தாலும் பிரேக்அப் பிரேக்அப் எல்லாம் பாத்தீங்கன்னா, பேசும் போதே வந்துட்டு என்ன பண்றாங்க. இப்ப எல்லாம் சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா, கம்பல்சரி எல்லாரும் வேலைக்கு போறாங்க. மலேசியா பரவாயில்ல, பாதி வீட்டுல இருக்காங்க. சில நாடுகள்ல 100% வேலைக்கு போறாங்க. அந்த அன்பே இருக்கிறது இல்லைங்க. ரெண்டு பேரும் வந்து உட்காந்துட்டு என்ன சம்பாதிச்சு என்ன பண்ணுவாங்க, இப்படிதான். அங்க ஒண்ணுமே இல்லை, குடும்பமே கிடையாது. நான் உடனே சொல்றேங்க, ஒண்ணு நீங்க வேலைக்கு போங்க, இல்ல அவங்க வேலைக்கு போட்டு அவ்வளவுதான். ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும். ஆப்போசிட் வேணுங்க. சில பேர் நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, வீட்டுல இருந்து போக வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஒருவேளை அதாவது வெளியிருந்து பார்க்கும்போது அவங்க ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருக்க மாதிரி இருக்கும். அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, புரிஞ்சு எல்லாம் புரிஞ்சிடும். வீட்டுல வாய்ப்பு இருந்தா பண்ணுவாங்க, வீட்டு சமையல் மட்டும் பார்த்துட்டு துணி துவைச்சிட்டு பேசாம இருப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லா அமைதியா நிம்மதியா இருக்காங்களா? நைட் ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்த உடனே இவர் நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு அந்த புத்திக்கு வேலை கொடுத்தாரு இல்லைங்களா, அந்த மொத்த அந்த டென்ஷனையும் ஒய்ஃப் கிட்ட அனுப்பிச்சுட்டு இவர் கிளம்பிடுவாரு. இவங்க பகல் ஃபுல்லா அந்த டென்ஷன் ரிலாக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் சொல்றது புரிஞ்சு முடிஞ்சா புரிஞ்சுக்கங்க. எப்படின்னா, இவருடைய மொத்த டென்ஷனும் ஒய்ஃப் கிட்ட போயிருங்க. இவங்க டெய்லி நீங்க கஷ்டப்பட்டு டென்ஷனே வரீங்க இல்லையா, அந்த மூல குழப்பம் டென்ஷன் பயம் பிசினஸ் அத்தனை எனர்ஜியையும் அவங்க வாங்கி பகல் ஃபுல்லா சும்மா இருந்து உங்களுக்காக அவங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒய்ஃப் இருக்கிற வரைக்கும் பிசினஸ் ஒழுங்கா போயிட்டு பாத்துக்கீங்களா, திடீர்னு சண்டை வந்துடும். ஏய் என்ன ஓர் வீடு துரத்தி விட்டுருவாரு, இவர் என்னமோ இவர் என்னமோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மாதிரி. அந்த ஒய்ஃப் ஒழுங்கா வீட்டுல சும்மா அமைதியா இருந்தாங்கல்ல, அந்த அமைதியை டெய்லி குடுங்கி குடுங்கிட்டு போறீங்க நீங்க. அவங்க அமைதியா இருந்து டெய்லி உங்களுக்கு அமைதியை கொடுக்குறாங்க, எனர்ஜியா. நீங்க கஷ்டத்தை கொடுத்து கொடுத்து அமைதி வாங்கிட்டு போயிட்டு கஷ்டப்பட்டு நிறைய கோடி கணக்கா சம்பாதிச்சுட்டு துரத்தி விட்டுருவீங்க. அவங்க போனவங்க பாருங்க, பிசினஸ் காரணம் இறங்கிட்டு வரும். ஏன்னா உங்களுக்கு வீட்டுக்கு போய் டெய்லி வீட்டுல ஒய்ஃப் போட்டு இருக்கீங்க இல்லையா, அங்கதான் எனர்ஜி ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. தெரியுமா தெரியாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு அங்க இங்கே கிடைச்சிருந்தாகும், ஒண்ணு பிசினஸ் எல்லாம் ஊத்திக்கும். சொல்லுவாங்க கொண்டாடி நல்லா இருந்தா நாசமா போயிட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் ஒருத்தர் அமைதியாக இருக்கணும், வெளியே ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணாலா அது உருப்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பணத்தை நோக்கி ஓடாதீங்க. பணம் கொஞ்சமாக சம்பாதிச்சா போதும், அமைதி அன்பு நிம்மதி ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்களை இனிமேல் நம்ம நோக்கி போடணுமே தவிர, இந்த மெட்டீரியல் வேண்டாங்க நமக்கு. நான் கேட்குறேங்க, என் பேங்க்ல ஒரு ரூபா பணம் இல்லைங்க, இன்னும் கிடையாதுங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், பணம் வச்சுக்கிறது எவ்வளவு பணம் கிடைச்சாலும் அன்னைக்கு செலவு பண்ணிடுவேன். நான் யாராவது டொனேஷன் கொடுப்பாங்க, என்ன பண்ணுவேன், கொடுத்த அடுத்த நாள் ஒரு மீட்டிங்ல போறேன் இல்லைங்களா, டிவிடி புக் ஃப்ரீயா கொடுத்துட்டு வந்துருவேன். நான் ஒவ்வொரு இடத்துலயுமே நிறைய டிவிடி புக் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம், இன்டர்நெட்ல ஃப்ரீயா போட்டிருக்கோம், ஸ்டாக் சேலரி கொடுக்குறோம், அவ்வளவுதான். பணம் எதுவும் வச்சுக்கிறது இல்லை, தெரியுமா, அதை வச்சு எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் நிறைய பணம் வச்சிருக்கீங்கல்ல, என்ன மாதிரி யாராவது சந்தோஷமா இருந்திருப்பீங்களா? நான் நினைச்ச எந்த நாட்டு வேணாலும் போவேன், எடுப்பாங்க எல்லா ஊரையும் நான் பார்ப்பேன், நான் நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குறேன். என்ன மாதிரி நிம்மதியா இருக்கீங்களா? பணம் இருக்கு, நிம்மதியா இருக்கீங்களா? எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நிம்மதி மட்டும் தான் இருக்கு, அமைதி இருக்கு, சந்தோஷம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, எல்லாமே இருக்குது. சில பேர் பாருங்க எல்லாமே இருக்குங்க, ஆனா ஒண்ணுமே இருக்காது. மெட்டீரியலா இருக்கும், மனசால் இருக்காது. மனசால் இருந்தா மெட்டீரியலா இருக்காது. அதனால இப்ப இருந்து உங்க லட்சியம் தெரியுமா, உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், மனசு நிம்மதியா இருக்கணும், சந்தோஷம் அமைதி ஆனந்தம். ஏன் ஒவ்வொரு யோகா முடிக்கும் பொழுது நான் அமைதியாக இருக்கிறேன், என்னைக்காவது நான் கோடீஸ்வரன் ஆகிறேன்னு சொன்னா, நான் பிசினஸ் நல்லா பண்ணுவேன் சொன்னா, நான் அதெல்லாம் தேவையில்லை. இது ஒழுங்கா இருந்தா அது நம்மளை தேடி வருங்க. நீங்க இதெல்லாம் போய் பார்க்கல வேண்டாம், தேடி வரும்.
இன்னொரு விஷயம், பெண்கள் எப்பவுமே புதுசாக கல்யாணம் பண்ணவங்க இல்லை லவ் பண்ணவங்க தனக்கு ஒரு புருஷன் தன் மனசில் வந்து ஒரு ஆம்பளைகிட்ட பறி கொடுத்துட்டா அந்த ஆம்பளைக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும்னா உடம்பு மனசு பணம் மரியாதை எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாங்க. ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஓவராக விட்டு கொடுத்துருவாங்க. கொடுத்து 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 முதல் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் டைம் இருக்குங்க, மொத்தமும் தீந்து போயிடும். தீந்து போனோன்னா டயர்டாக படுத்துருவாங்க. உதாரணத்துக்கு கல்யாணம் புரிசில் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா இங்கே என்ன பண்ணுவாங்க, அவரு சும்மா படுத்து ரெஸ்ட் தான் சரியாக போயிடும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க உடம்பை கஷ்டப்படுத்தி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து விசிறிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இவங்க படுத்து தூங்கிக்கலாம். ஒன்றும் ஆகாது, இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. என் புருஷனு காய்ச்சல் வந்துட்டு வேணும்னே அதாவது எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் இருக்கிற எனர்ஜியெல்லாம் செலவு பண்ணி பாசம் அதிகமாக அன்பு அதிகமாக என்ன பண்ணுவாங்க, இவர் சொன்னால் கேட்க மாட்டார், ஏன் படுமா விஷம் படுங்க உங்களுக்கு உடம்பு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டு விசிறுவாங்க இல்லை விசிறுவாங்கன்னு இல்லை, தேவையில்லாமல் எனர்ஜி செலவு பண்ணுவாங்க, தேவையில்லாமல் பாசத்தை காட்டுவாங்க. அளவுக்கு அதிகமான பாசம் காமிச்சு இவர் காலைல 5 மணிக்கு எதிர்த்து வேலைக்கு போவார். இவங்க என்ன பண்ணுவாங்க, விஷம் படு தூங்கி நிம்மதியாக எழுந்திரிச்சிட்டு எங்க ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு பணம் முடிச்சு அவருக்கு அதான் பிடிக்க வச்சிங்களேன், வேணுமென்னு 2 மணிக்கு எழுந்திரிச்சு கஷ்டப்பட்டு அதை இதெல்லாம் சமைச்சு வச்சு அவர் அனுப்புறது அவர் சந்தோஷம். இவர் டிஃபன் பாஸ் வாங்கிட்டு போய் ரோட்டில் போயிட்டு எல்லாம் கொடுத்து ஹோட்டல் போய் சாப்பிட்டு போயிடுவாரு. இந்த மாதிரி நடக்குங்க, ஏதோ பொம்பளைக்காக கூட்டிட்டு எடுத்துட்டு போவாரு. இவருக்கு கஷ்டப்பட்டு 4 மணி நேரம் வந்து சமைக்குங்க, இதுக்கு என்ன பண்ணுங்க கொண்டு போய் யாருக்கா ஃப்ரெண்டு ஏதாவது ஆஃபீஸுக்கு கொடுத்துட்டு ஹோட்டலில் போய் வந்துட்டு ஏதாவது சாப்பிட்டு வந்துருக்கு ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து சொன்னா ஒத்துக்க மாட்டோம் சொல்லுவாங்க, நம்ம சொன்னா கேட்க மாட்டா கேட்டேன் நல்லா இருந்துச்சுமா சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுமா சொல்லிட்டு போயிடுவாரு அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாம இந்த பெண்கள் என்ன பண்றாங்க, மனசுக்கு பிடிச்ச ஆம்பளைக்காக மொத்தத்தையும் விட்டு கொடுக்குறாங்க. கேட்டா அப்படி நகை எடுத்து கண்டி கொடுத்துருவாங்க, எல்லாமே சொத்து கத்து எல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க. என்ன தெரியுங்களா, முதல்ல எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சோடனே டயர்ட் ஆயிடுவாங்களா, வறுமையாயிருவாங்களா, பிரச்சனை வந்துருமா, தலாடி வந்துருமா, இவங்க ஒரு நாள் படுப்பாங்க. இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு, காய்ச்சலா அவனுக்கு சரி நீ படுத்து ஆபீஸ் கூட போயிடுவாரு. இவருக்கு காய்ச்சலா இருக்கும் போது நம்ம கூடவே இருக்கு, இவரு நம்ம கூட இல்லை கோவம். நீங்க அவருக்கு கேட்காமையே தேவையில்லாம கொடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கும் பொழுது அதே மாதிரி அவர் நடந்தவங்க எதிர்பார்க்கறீங்க இல்லைங்களா, அதுதான் பிரச்சனை. அவர் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டான்னு புரிச்சுக்கணும். முதல்ல கொடுக்காதீங்க, கொடுத்த மறந்துருங்க. ஆம்பளை எப்படிதான் எல்லாம் வாங்கிக்குவாங்க, அந்த மறந்து பேசாம போயிட்டு இருப்பாங்க. கொடுக்காதீங்க, அவங்களுக்கு ஸ்டாக் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. அவசரப்பட்டு அதிகமாக கொடுக்காதீங்க, கிடைக்காது, கொடுத்ததெல்லாம் திரும்பி கிடைக்காது, உட்காந்து பேக் தான் பார்த்துட்டு இருக்கணும், போயிடுவாங்க பாட்டுக்கு. இதுதான் உண்மை. அதில் என்ன பண்ணுவாங்க, உடம்பு சரியில்லையா உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் அந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது ஒரு நாள் லீவ் போட்டுட்டு ரசாமல் நான் போட்டுட்டு சொல்லி பாருங்க, உலகம் அவ்வளோதாங்க, உங்களுக்கு என்ன வேணும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சத்தியமாக சொல்கிறாங்க, பெண்கள் எதிர்பார்க்கறது பெருசாக இல்லைங்க. இந்த ஆம்பளை என்ன பண்ணுறாங்க, பெரிய வீடு வாங்கி கொடுத்தா சந்தோஷம், பெரிய கார் வாங்கி கொடுத்தா சந்தோஷம், அவங்க அதெல்லாம் ஆசைப்பட்டதே கிடையாதுங்க. அவங்களுக்கு தேவை அவங்க மேலே அன்பு அக்கறை கூட இருக்கணும், அவ்வளோதாங்க. அவங்களுக்காக ஏதாவது செஞ்சால் பிடிக்குங்க, இதுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது, வெளியே போய் போய் கண்டுக்கிறதே இல்லை, கோவம் வருது அவங்களுக்கு, அவ்வளோ கோவம் வருது. பெருசாக ஒன்று கேட்குறீங்க, சும்மா கூட இருங்க, பேசிகிட்டு இருங்க, பக்கத்தில் இருங்க, உடம்பு சரியில்லையா சும்மா 5 நிமிஷம் தலையை பிடிச்சிடுங்க, அதை விட அவங்களுக்கு சந்தோஷம் ஒன்றுமே இல்லைங்க. அதில் ஒன்றும் இல்லை, பட் அந்த இடத்துல அன்பு இருக்குது, அக்கறை இருக்குது. லவ் அண்ட் கேர் எதிர்பார்க்கறது பெண்கள், செக்யூரிட்டி பாதுகாப்பு வேற ஒன்றும் எதிர்பார்க்கல. இதை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க, என்னைக்கு எல்லாரும் ஒன்றா இருக்கலாங்க. என்னடா இந்த சப்ஜெக்ட் இப்படி எல்லாம் பேசலாம் நினைக்காதுங்க, எனக்கு கல்யாணம் ஆச்சு, நான் ஆம்பளை மாதிரி நடந்துக்கிட்டேன், என் பொண்டாட்டி பொம்பளை மாதிரி நடந்துக்கிட்டான், ரெண்டு பிரிஞ்சிட்டோம், சும்மா நான் பேசல, ஒவ்வொரு செகண்டும் அடிபட்டுட்டு நான் சுக்குஞ்சு எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துருக்கேன். அந்த பொம்பளைக்கு என் பொண்டாட்டிக்கு அவ பொம்பளை மாதிரி நடந்துக்கிட்டான், நான் ஆம்பளை மாதிரி நடந்துக்கிட்டேன், எனக்கு பொம்பளை பற்றி தெரியாது, அவளுக்கு ஆம்பளை பற்றி தெரியாது, என்னாச்சு கடைசி சண்டை வந்துச்சு பிரிஞ்சுட்டான் கூட இல்லை. எனக்கு ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சிருந்தேன்னா, இப்போ யோசிச்சு பார்க்குறேங்க, ஒவ்வொரு செகண்டும் அந்த சண்டை அடி உட எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் புரியாமல் தான் அவ்வளோ நடந்து போச்சு. இந்த புக் எழுதினார் இல்லையா, அவருக்கு அதே பிரச்சனை தான், அவர் சொல்லியிருப்பாரு
முதல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணேன், சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம், அப்புறம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணேன், எனக்கு புரிஞ்சிருச்சுமே புது பொண்டாட்டி கட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா எழுந்த புக்கு. ரெண்டு இவரோட பொண்டாட்டி இருக்கா இல்லையா, இவர் பொண்டாட்டி இதே மாதிரி ஸ்பீக்கர் ஹாஸ்பிட்டல் ஒய்ஃப் எப்படி ஒழுங்கா இருக்கணும்னு அவங்க நேஷனல் தனிநாட்டு இருக்காங்க. இந்த நாட்டி ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் புரிஞ்சிட்டாங்க. ரெண்டு பெரிய ஸ்பீக்கர் ரெண்டு பேருமே அதே மாதிரி யாராவது ஆம்பளை தப்புன்னா சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஏ நீ எல்லாம் அக்கா தங்கி கூட புறக்காய் திட்டுவாங்க பாத்தீங்களா, அது அர்த்தம் இருக்கு. எப்ப ஒரு ஆம்பளை கூட அக்கா தங்கச்சியோட பிறக்கலையோ ஏன் தெரியுமா தப்பு பண்றாரு, அவனுக்கு பொம்பளை என்ன தெரியாதுங்க, சைக்காலஜியே தெரியாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து கூட தங்கச்சி வந்து அக்காவும் இல்லை, எப்படி பொம்பளை சைக்காலஜி தெரியும், ஒண்ணுமே தெரியாது. அவன் ஆம்பளையாக மட்டும்தான் இருப்பான், அவன் உலகத்துல எல்லா பொம்பளையும் பார்த்து ஆம்பளை மாதிரி வச்சுட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு பெண்ணுடைய எக்ஸ்ட்ரா சைக்காலஜி ஒண்ணுமே தெரியாது. இது என்ன சண்டை வரும், தப்பு பண்ணுவான், அவன் தப்பு தெளிவா தெரியும் இவன் அக்கா தங்கச்சியில பொறுக்கலன்னு. அதே மாதிரி எந்த பொம்பளையாவது அண்ணன் தம்பி அண்ணன் தம்பியோட பொறுக்கலன்னா அந்த பொம்பளை அப்படி தப்பு பண்ணுவாங்க தெரியுங்களா, அவளை கூட திட்டுறீங்கல்ல அக்கா தங்கச்சி பொறுக்கலையானு, பொம்பளை திட்டணும் அண்ணன் தம்பி கூட பொறுக்கலையானு. எந்த பொம்பளை அண்ணன் தம்பியோட பொறுக்கலையோ ஆம்பளை சைக்காலஜி தெரியாதியா, ஆம்பளை மதிக்கவே மாட்டாங்க. இப்படி அண்ணன் தம்பியோட பிறக்காத ஒரு பொம்பளைக்கும் அக்கா தங்கச்சியோட பிறக்காத ஒரு ஆம்பளை கல்யாணம் நடந்தா கண்டிப்பா டைவர்ஸ் தாங்க, ஒன்னு சார் இருக்க முடியாது. ஏன்னா பொம்பளை பத்தி தெரியாது, அவளை பத்தி தெரியாது. கூட அக்கா தங்கச்சி இருந்தா நான் சொன்ன விஷயம் எல்லாம் இருக்கீங்களா, ஏற்கனவே அக்கா தங்கச்சி இருக்கல ஓரளவுக்கு புரியுங்க. ஏன்னா டெய்லி பார்த்துருப்பாங்க தங்கச்சியோட பிஹேவியர் என்ன, அக்காவோட பிஹேவியர் என்னன்னு அந்த பெண்ணுடைய சைக்கிள் வச்சு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லும் போது புரியும், கூட அக்கா தங்கச்சி பிறக்கல என்ன பண்ணும், ஒண்ணுமே தெரியாது. அப்படி அது ஒரு சப்ஜெக்டே தெரியாதுங்க, அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னே தெரியாது. அதே மாதிரிதான் பெண்களுக்கும். அதனால ஜாதகம் ஏன் தெரியுமா பாக்குறாங்க, இந்த ரெண்டு ஒன்னா மேட்சாக இருக்காங்க. அண்ணன் தம்பியோட பிறக்காத ஒரு பெண்ணுக்கும் அக்கா தங்கச்சி பிறக்காத பொண்ணு பையனுக்கும் ஜாதகத்தை கொடுத்து பாருங்க, இது ஒத்து வராது வேண்டான்றாங்க. ஜாதகத்துல தெரியும், நமக்கு தெரியாது. இந்த விஷயத்துல மாட்டிட்டேன், நான் அக்கா தங்கச்சியோட பிறக்கலீங்க, எங்க வீட்டுல மூணு பசங்க, அண்ணன் ஒண்ணு தம்பி ஒண்ணு, எனக்கு தெரிஞ்சு நாங்க மூணு பசங்க மட்டும்தான், எனக்கு எந்த பெண்ணுகிட்டையும் பழகி பழக்கமே இல்லை, தெரியாது. நான் முதல் முதல்ல டீப்பா பழகிய பொண்டாட்டி மட்டும்தான். அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு முன்னாள் மனைவிக்கு அண்ணன் இல்லை தம்பியும் இல்லை, அவங்க ரெண்டு பெண்கள், அம்மா அப்பாவும் கூட இல்லை, விட்டு ஓடி போயிட்டாரு. மூணு பெண்கள் தனி ஒரு வீட்டில் இருக்காங்க, அந்த மூணு பேர்த்துக்குமே ஆம்பளை என்ன தெரியாதுங்க. இப்ப என்ன கடைசியில எல்லா சண்டையும் வந்துச்சா, பாதிக்கப்பட்டதுன்னா நாம தானே ரெண்டு பேரும் தானே. பாருங்க உடம்பால நான் பாதிக்கப்பட்டேன், ஆலோசனை பேச ஆரம்பிச்சிட்டேன், மனசால பாதிச்சேன், மனசை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன், மனசு சந்தோஷமா இருந்துச்சு, மற்றவங்க சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், புத்தி கஷ்டப்பட்டுச்சு நஷ்டமாச்சு, புத்தி பத்தி புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவமும் அது மூலமா பல பேருக்கு நல்ல நடந்து சந்தோஷத்தான் போயிட்டு இருக்க தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஒருவேளை எனக்கு யாராவது முதலே சொல்லி கொடுத்துருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த விஷயம் தெரிஞ்சாலும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஒரு விஷயத்தை நல்லபடியாகவும் பயன்படுத்தலாம் கெட்டபடியாகவும் பயன்படுத்தலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி ஆண்கள் பெண்கள் சைக்காலஜியை கரெக்டா கத்துக்கிட்டு ஒரு பெண்ணை ஏமாத்தவும் செய்யலாம், ஒரு ஆம்பளை ஏமாத்தவும் செய்யலாம், புரிஞ்சுங்களா. அன்பா வாழவும் பயன்படுத்திக்கலாம், மிஸ்மரிசம் ஹிப்னாட்டிசம் கத்துக்கிட்டோம்னா மற்றவங்களை அடிமைப்படுத்தவும் செய்யலாம், ஒருத்தர் நோயை குணப்படுத்தி ஆரோக்கியத்தையும் கொடுக்கலாம். சோ எல்லாமே நல்லது கெட்டதற்கு கத்தி ஒண்ணுதான், நம்ம பயன்படுத்துறது ஆபரேஷனுக்கா இல்ல பழம் பண்றாங்கிறது முடிவு பண்ணணும். அதனால நாலேஜ் அப்படிங்கிறது எப்பவுமே நமக்கு நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், அப்பதான் அந்த நாலேஜ் அதிகமாயிட்டே போகும். தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, சொல்லுவாங்க இல்லைங்களா இவர்கள் தேவர்கள் அரக்கர்கள் சண்டை வந்துச்சுன்னு, ரெண்டு பேத்துக்கு நாலேஜ் இருக்கு. நல்ல விஷயத்தை நாலேஜ் அறிவை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா அவர்கள் தேவர்கள், அறிவை கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தினா அவர்கள் அரக்கர்கள். அவ்வளவுதான், பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அதனால நாம எப்பவுமே தேவர்களா இருக்கும். அதனால சொல்ற விஷயத்தை கத்துக்கிட்டு நீங்க நல்ல விஷயத்துக்கு மட்டுமே பயன்படுத்தணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க, எதை சொல்றது எதை சொல்றதுன்னு தெரியல. நான் இதுக்கு மட்டும் சிலபஸ் ரெடி பண்ணல, அப்படியே குத்து பதிவா பேசிட்டு இருக்கிறேன்.
போகும்போது பேசி 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 எதை முதல்ல சொல்லணும் எதை ரெண்டாவது சொல்லணும் எங்க ஃபியூச்சர்ல நல்ல சிலபஸ் ரெடி பண்ணிட்டேன்னா இந்த ஃபைவ் டேஸ் கிளாஸ் இதுக்கு மட்டுமே நடத்தலாம். இப்போதைக்கு புக்கில் அவ்வளோ தெளிவாக இருக்குது, படிச்சு முடிச்சிருங்க. இதை முடிக்காம எந்த வேலையும் பார்க்காதீங்க. ஏன் தெரியுமா, இது சரி பண்ணிட்டீங்கன்னா எல்லாரும் கையில் இருக்கு, அவ்வளோதாங்க.